بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله அன்பார்ந்த நேயர்களே, கடந்த சில நாட்களாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று குடும்ப வாழ்க்கையில் இணைந்த கணவனும் மனைவியும் எப்படி வாழ்க்கையை தொடங்க வேண்டும், எப்படி வாழ்வை தொடர வேண்டும் என்பன போன்ற சில விடயங்களை நாம் பார்ப்போம். ஒரு சாலிகான மனைவியானவருக்குள்ள வரை விளக்கணம் என்ன? இதான் நவர்த்த இலேஹா சர்ரத்க. அந்த மனைவியை நீ பார்க்கின்ற பொழுதே உன்னுடைய உள்ளம் குளிரும். இப்படியான ஒருத்தி மனைவியாக கிடைக்க பெற்றதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று அந்த கணவன் விரும்ப வேண்டுமா? அதற்கான முதலாவது ஒரு கணவன் எதிர்பார்ப்பது, தன்னுடைய மனைவியை ஒரு அழகான கோலத்தில் தன்னுடைய கண்களை கவரும் விதத்தில் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்ப பார்த்தாலும் ஒரே அழுக்கு படிந்த துணியோடு கணவன் வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுதும் அதே நிலை, கணவன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுதும் அதே நிலை என்பதை ஒரு கணவனால் சகிக்க முடியாது. அவன் அதை விரும்ப மாட்டான். தான் வருகின்ற நேரம் தெரிந்த மனைவி தன்னை வரவேற்பதற்காக தன்னுடைய கண்ணை கவருகின்ற தான் விரும்புகின்ற ஆடைகளை அணிந்து முகமலர்ச்சியோடு அவள் இருக்க வேண்டும் என்பதை எல்லா கணவன்மார்களும் எதிர்பார்ப்பார்கள். இந்த விடயத்தில் பெண்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னா அதிகமான பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது 24 மணி நேரமும் இப்படித்தான் இவள் இருப்பாளோ என்று தோன்றுகின்ற அளவுக்கு கணவன் வீட்டிலிருந்து போகும் பொழுதும் அடுப்படிக்குள்ளே அந்த சமையல் அறைக்குள்ளே இருந்து வழி அனுப்புகிறார்கள், வருகின்ற பொழுதும் அதே நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்திலே தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்திலே உள்ள ஒரு திருமண வைபவம் என்று வருகின்ற பொழுது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார். அலங்கரிப்பு இருக்க வேண்டும் தன்னுடைய கணவன் பார்ப்பதற்கே தவிர பிற சகோதரர்கள் ஆண்கள் பார்ப்பதற்கல்ல. எனவே மனைமார்கள் இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அன்பாகவும் பரிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா மனைமாரும் பேசுகின்ற பொழுது முகத்திலே பாய்ந்து பாய்ந்து பேசாமல் இரக்கமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகளை பேசி அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை எல்லா கணவன்மார்களும் விரும்புவார்கள். அடுத்தது அதிகபட்சம் சுவையான உணவுகளை தயார் செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி என்றால் அவள் சமைத்தால் அது வாய்க்கு ருசியாக இருக்க வேண்டும் என்று எல்லா கணவன்மார்களும் விரும்புவார். பல பிரயாணங்கள், பல தொழில் நிமித்தமான பயணங்கள் அல்லது தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருந்து கணவன் வீடு வருகின்ற பொழுது அழகான முறையிலே வாய்க்கு ருசியாக வீட்டுக்கு போனால் சாப்பிடலாம், ஒரு அழகான தேநீர் அருந்தலாம், என்னுடைய மனைவி அப்படி சமைப்பாள் என்று அடுத்தவர்களிடத்திலே பெருமை பேசுகின்ற அளவுக்கு ஒரு மனைவியுடைய கையால் சமைக்கின்ற உணவு சுவையாக இருக்க வேண்டும். தைரியமாக எந்த நண்பர்களையும் எந்த உறவினர்களையும் அவர் வரவழைத்து விருந்து உபசாரம் நடத்தக்கூடிய ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு எல்லா கணவன்மார்களும் மனைவிமார்களிடத்தில் எதிர்பார்ப்பது சுவையான உணவுகளை தயார் செய்வதே. பிள்ளைகளை பராமரிப்பதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். கண்ட மாதிரி பிள்ளைகளை விட்டுவிடாமல் அவர்களுடைய போக்குக்கு விட்டுவிட்டு தன்னுடைய விருப்பத்தில் அவள் தன்னுடைய வேலைகளை தோழிகளை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருப்பதை எந்த கணவன்மார்களும் விரும்ப மாட்டார்கள். அந்த மனைவிமார்களை நம்பித்தான் அந்த குழந்தை கணவன்மார்களும் விரும்புவார்கள். இதை இந்த மனைவிமார்கள் அந்த கணவன்மாருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். தனது குடும்பத்தினரை மதித்து நடக்க வேண்டும். விசேஷமாக எல்லா மனைவிமார்களும் அதிகமான குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனை இதுதான். கணவன் தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் சாய்கின்ற பொழுதே பொறுத்து கொள்ள மாட்டார்கள், சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இது இருக்கக்கூடாது. என்னை பெற்றவர்களை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய மனைவி மதித்து நடக்க வேண்டும் என்று எல்லா கணவன்மார்களும் விரும்புவார்கள். இந்த விடயத்திலேயும் மனைவிமார்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே வருமானத்திற்கு ஏற்ற வாழ்வை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒத்துழைக்க வேண்டும். அவருடைய வருமானத்தை சரியான முறையிலே புரிந்து அந்த வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அவர்கள் கொண்டு போக வேண்டும். அந்த செலவினங்களுக்கான விடயங்களை அவர்கள் கவனிக்க வேண்டும். இதை எல்லா கணவன்மார்களும் விரும்புவார்கள். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய குடும்பங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணத்தினால் பிளவுகளுக்கு மத்தியிலே ஒரு கவலையான ஒரு நிலையை நாம் கண்டு வருகிறோம். எனவே மனைவிமார்களுக்கு பெயரே இல்லத்தரசிகள். அந்த வீட்டுடைய அந்த பட்ஜெட்டை அவர்கள் சரியான முறையிலே வகுத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நிதானமாக செயல்பட வேண்டும். சமையல் அறையிலே வேலை செய்கின்ற பொழுதும் அல்லது ஆடைகளை துணிமணிகளை கழுவுகின்ற பொழுதும் ஏனைய வேலைகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஒரு நிதானமான பதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் அவர்கள் செயல்பட வேண்டும். தேவை ஏற்படும் போது தாம்பத்தியத்தில் பங்கேற்க வேண்டும். இது பெண்களுக்கு ஒரு கட்டாயமான ஒரு கடமையும் கூட.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பெண் என்றால் அவள் உற்சாகத்தை பிஸியாக இருக்கிற நேரம் அவள் சமையலறையில் இருக்கின்ற நேரம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஒரு மனைவியை அழைக்கின்ற பொழுது அவள் அடுப்படியிலே இருந்தாலும் சரி அந்த அழைப்புக்கு அவள் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்பது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்டிப்பான உத்தரவு. எனவே இந்த விடயத்திலே பெண்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில பெண்கள் இந்த விடயத்திலே அவர்கள் அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தினாலே மார்க்க பற்றும் தக்குவாவும் இறையச்சமும் இல்லாத எத்தனையோ கணவன்மார்கள் அவர்களுடைய ஆசையை ஹராமான வழியிலே தீர்த்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் சில பெண்களுடைய இந்த பொறுப்போக்குத்தனம் தூரத்துக்கு கொண்டு போய்விடும். எனவே இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். ஆன்மீக செயல்பாடுகளில் அதிகம் ஈடுபாடு உள்ளவளாக இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவிக்கு மார்க்கப்பட்டிருக்க வேண்டும், பக்குவம் இருக்க வேண்டும், அடக்கம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பதை கணவன்மார்கள் எதிர்பார்ப்பார்கள். நிச்சயமாக அந்த குடும்பத்தில் மனநிறைவான ஒரு வாழ்க்கை மலரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த வகையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.